டான் கல்வி சேவையின் மற்றொரு வினாத்தாள் நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த இரண்டாம் தவணை விடயங்களை மீட்டுவதிலே இந்த வினாத்தாள் பெரும் பங்கு வகிக்கின்றது அந்த வகையிலே கடந்த தினங்களிலே பல வினாக்களை நாங்கள் அவதானித்திருந்தோம் மற்றும் ஒரு இரண்டாம் தவணை மாதிரி வினாத்தாளுடன் உங்களை சந்திக்கின்றேன் நான் பார்த்திஷோ தரம் ஆறுக்கான இரண்டாம் தவணை மாதிரி வினாத்தாள் ஒன்றுடன் நாங்கள் அவதாரம் செலுத்துவோம் இங்கு வரக்கூடிய வினாக்கள் பற்றியும் அதன் செயற்பாடுகள் எவ்வாறான சிந்தனைகளை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த விடயங்களை நாங்கள் செய்வதற்கு எவ்வாறான விடயங்களை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டும் என்ற விடயங்களை நான் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம் இந்த வினாக்களுடன் அந்த பாடம் பற்றிய தொடர்பான சம்பவங்களை நான் நினைவுட்டி செல்வேன் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே நீங்கள் வேட்டை முழுமையாக இறுதி வரை அவதானம் செலுத்தவும் வட்டமொன்றை வரைந்து அதன் சமச்சீர் அச்சை புள்ளிக்கோட்டால் குறிக்க எங்களுக்கு தெரியும் நாம் அன்றாட சூழலிலே பல வட்டவ வட்ட வடிவமான பொருட்களை அவதானிக்கின்றோம் மற்றும் வட்டவடிவமான நாணயம் வட்ட வடிவமான வண்டில் சில்லு வட்டவடிவமான இருவட்டு என்று சொல்லக்கூடிய நாங்கள் நிகழ்ச்சிகளை அவதானிக்கக்கூடிய சீதி இவ்வாறு பல வட்ட வட்டவடிவமான பொருட்களை நீங்கள் அன்றாட வாழ்விலே அவதானித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் வீடுகளிலும் பல வகையான வட்ட வடிவமான பொருட்கள் காணப்படலாம் வட்டவடிவமான பிளேட் நீங்கள் உணவு உண்ணும் பாத்திரம் வட்டவடிவமாக காணப்படலாம் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய கடிகாரம் வட்டவடிவமாக காணப்படலாம் அல்லது உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு 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 பொருட்கள் மேசை இவை எல்லாம் வட்ட வடிவான பொருட்களாக காணப்படலாம் ஆகவே இவ்வாறு வட்டமொன்றை நாங்கள் வரைந்து இவ்வாறு நாங்கள் வட்டம் ஒன்றை வரைந்து இவ்வட்டத்தின் அதன் சமச்சீரச்சை புள்ளிக்கூட சமச்சீரச்சு இவ்வட்டத்தை சரியாக பிரிக்கும் பகுதியானது சமச்சீரச்சாக காணப்படும் நீங்கள் ஒரு வட்டத்துக்கு பல சமச்சீரச்சுகள் காணப்படும் ஆகவே ஒரு வட்டத்திலே நீங்கள் எந்த வடிவிலும் எந்த வகையிலும் நீங்கள் மையத்தினூடாக புள்ளியொன்றை போகும் புள்ளியொன்றை குறித்துகளாக இருந்தால் அது சமச்சிரிச்சாக காணப்படும் ஒரு வட்டத்தை நீங்கள் சரியாக இரண்டாக மடிக்கும்போது புறப்படும் கோடு ஆனது சமச்சிரச்சாக கருதப்படும் இங்கு ஒரு தொடர் கோலம் ஒன்று காட்டப்பட்டிருக்கின்றது இந்த கோலத்தில் எக்ஸில் அடுத்து வர வேண்டிய இலக்கம் என்ன என்பதை அவர்கள் கண்டுபிடிக்குமாறு கேட்கப்படுகின்றது ஆகவே இங்கு நாங்கள் இந்த பரமானத்தை அறைவதற்கு இந்த வெண்கோலம் இந்த வெண் பரம்பல் எவ்வாறு செல்கின்றது என்பற்றி நாங்கள் முதல் அவதானிக்க வேண்டும் ஆகவே முதல் இவ்வண்ணானது ஆறு அதிகரிப்பு செல்வது அடுத்தும் ஆறு அதிகரிக்கின்றது ஆகவே அடுத்தும் ஆறு அதிகரிக்கும் ஆகவே எக்ஸின் வருமானம் இருபத்தி நான்குடன் சேர்க்கும் போது அது முப்பதாக காணப்படும் இதனை சொற்களில் விவரிக்க இது ஒரு அட்சரகணித கோவை நாங்கள் அட்சரகணித கோவை என்ற பாடத்திலே அட்சரகணித கோவைகளை உருவாக்குதல் என்ற பாடத்திலே இந்த விடயம் தொந்தமாக நாங்கள் கற்றிருக்கின்றோம் ஆகவே அக்ஷரகணித விடயத்தில் அச்சரகணி பா கோவைகளை உருவாக்கும் பாடத்திலே அக்ஷரகணித கோவைகளை எவ்வாறு வாசிப்பது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இங்கு எக்ஸின் இரண்டு மடங்கிலிருந்து நான்கை கழிக்க எக்ஸின் இரண்டு மடங்கிலிருந்து நான்கை கழிக்க நீளங்களை அளக்க பயன்படுத்தப்படும் அலகுகளை குறிப்பிட இன்று நாங்கள் நீளமான பொருட்களை வாங்குவதற்கு பல அளவுகள் பயன்படுத்தப்படுகின்றன நீளங்கள் இழப்பதற்கு அன்றாட வாழ்க்கையில் நான் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கும்போது ரிபன் நாடா கயிறு போன்ற பொருட்களை வாங்கும்போது நாங்கள் நீள அளவுகள் அங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு சுற்றளவை காணும் போது அல்லது ஒரு பாதை நீளத்தை காணும்போது அல்லது ஒரு காணியின் நீளத்தை காணும்போது அங்கு நீளம் பயன்படுத்தப்பட வேண்டும் இங்கு நீளத்தை பயன்படுத்துவதற்கு நான்கு அலகு குறிக்கப்படுகின்றது இங்கு நீளத்தை பயன்படுத்துவதற்கு மில்லி மீட்டர் பயன்படுத்தப்படுகின்றது சென்டிமீட்டர் பயன்படுத்தப்படுகின்றது மீட்டர் பயன்படுத்தப்படுகின்றது கிலோமீட்டர் பயன்படுத்தப்படுகின்றது மிக சிறிய அளவீடுகளை அளப்பதற்கு சென்டிமீட்டரும் அதைவிட அடுத்த அளவுகளை பயன்படுத்துவதற்கு சென்டி சிறிய அளவுகள் அளப்பதற்கு மில்லி மீட்டரும் அடுத்த அளவுகளை அளப்பதற்கு சென்டிமீட்டரும் அதைவிட கொஞ்சம் நீளமான உயரங்கள் அளப்பதற்கு மீட்டரும் பாதை நீளம் போன்ற நீண்ட தூரங்கள் அளப்பதற்கு கிலோமீட்டரும் இங்கு பயன்படுத்தப்படுகின்றது ஐந்தாவது வினாவை அவதானியுங்கள் நீளம் பதினைந்து சென்டிமீட்டரும் அகலம் பத்து சென்டிமீட்டரும் உடைய செவகத்தின் சுற்றளவை காண்க ஆகவே இங்கு ஒரு செவகம் காணப்படுகின்றது செவகத்தின் நீளம் பதினைந்து சென்டிமீட்டர் அகலம் பத்து சென்டிமீட்டர் சுற்றளவு ஆகவே செவகத்தின் இயல்புகள் ஒன்று எதிர்ப்பக்கங்கள் சமனாக காணப்படும் ஆகவே இதன் எதிர்ப்பக்கங்கள் சமனாக காணப்படும் இவற்றை நாங்கள் சுற்றளவு என்பது நாங்கள் இங்கிருந்து சுற்றி கூட்டி கூட்டிவரும் நீளமாக பார்க்கப்படுகின்றது ஆகவே மொத்த நீளங்களை நாங்கள் கூட்டும்போது பதினைந்து பத்து பதினைந்து பத்து சேர்க்கும்போது ஐம்பது சென்டிமீட்டர் பெறப்படும் ஆறாவது வினாவை அவதானியுங்கள் மூன்று லிட்டர் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லி லிட்டரை மில்லி லிட்டர் தருக ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் லிட்டருக்கு மில்லிட்டருக்குமான தொடர்பு ஒரு லிட்டர் ஆயிரம் மில்லிட்டராக பார்க்கப்படுது ஆகவே மூன்று லிட்டரும் மூவாயிரம் அத்துடன் இருநூற்றி ஐம்பத்தி ஆறை சேர்க்கும் போது மொத்தமாக மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லீட்டர் ஆகும் நான்கு ஒன்றிற்கு எத்தனை விளிம்புகள் எத்தனை உச்சிகள் எத்தனை முகங்கள் நான்முகியை நீங்கள் அவதானித்தர்களா இருந்தால் நான்முகி இவ்வாறு காணப்படும் எங்கள் முகங்கள் நான்கு காணப்படும் உச்சிகள் நான்கு காணப்படும் விளிம்புகள் ஆறு காணப்படும் நான்முகிக்கு நான்கு முகங்கள் நான்கு உச்சிகள் ஆறு விளிம்புகள் காணப்படும் எட்டாவது வினாவை நாங்கள் அவதானம் செலுத்துவோம் சசி ரூபா நூறை செலுத்தி ரூபா இருபத்தி ரெண்டு பெறுமதியான இரு தோடம்பழங்களும் நாற்பத்தைந்து ரூபா பறுமதியான அன்னாசி பழமும் வாங்கினார் மீதி எவ்வளவு அவர்கள் வாங்கிய பொருட்களின் பருமதியை நாங்கள் அவதானிப்போம் இருபத்தி ரெண்டு ரூபா பரும இரு தோடம்பழங்கள் ஆகவே அவர் வாங்கிய பொருள் இரு தோடம்பழங்கள் ஒரு அன்னாசி பழம்

ஆகவே நூறு ரூபாய் கொடுக்கப்படும் போது அவருக்கு கொடுக்கப்படும் மீதி பதினொரு ரூபாய்களாகும் ஒன்பதாவது வினாவை அவதானியுங்கள் ஒன்பதாவது வினாவிலே எண்களை ஏறு வரிசைப்படுத்துமாறு கேட்கப்பட்டுள்ளது நாங்கள் ஏறு வரிசைப்படுத்தும் போது அவ்வெண்களை நாங்கள் முதலில் அவ் ஒரு எண்கோட்டில் குறிப்பதில் லவ்வா ஆகவே இங்கு நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் பூஜ்ஜியம் மறை இரண்டு மறை நான்கு மறை ஆறு மறை எட்டு மறை பத்து மறை பனிரெண்டு பதினான்கு மறை ப பதினாறு மறை பதினெட்டு மறை இருபது மறை இருபத்தி ரெண்டு மறை இருபத்தி நான்கு இங்கு மறை இரண்டு நேர் இரண்டு காணப்படும் பெண்களை நாங்கள் எண்கோட்டி குறிப்போம் மறை மூன்று மறை மூன்று இங்கு காணப்படும் இங்கு காணப்படும் மறை பதினைந்து மறை பதினைந்து இந்த இடத்திலே காணப்படும் நேர் இருபத்தி மூன்று மறை பத்து இந்த இடத்திலே மறை பத்து காணப்படுகின்றது இங்கு இவ்வாறு நாங்கள் போட்டுக்கொண்டு செல்லும் போது நேர் இருபத்தி மூன்று காணப்படும் இந்த இடத்துல இருபத்தி மூணு ஆகவே இவற்றில் நாங்கள் வேறு வரிசைப்படுத்தப்படும் போது எண்கோட்லே இங்கிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக எழுதும் போது அது வேறு வரிசையாகும் அங்கிருந்து எழுதுமா இருந்தால் அவர் இறங்குவரிசையாகும் அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது வேறு வரிசையை படுத்திகளாக இருந்தால் முதலாவதாக இங்கு வர வேண்டியது மறை பதினைந்து ஆகும் அதன் பின்னர் மறை பத்து அதன் பின்னர் மறை மூன்று நேர் இரண்டு இறுதியாக நேர் இருபத்தி மூன்று ஆகும் ஆகவே இந்த ஒழுங்கிலே நீங்கள் அவற்றை எழுதும்போது வேறு வரிசைப்படுத்த இலவாக இருக்கும் மற்ற ஒரு இறங்குவரிசைப்படுத்தல் எந்த ஒரு அலகுகளையும் நாங்கள் வரிசையோ அல்ல வேறு வரிசைப்படுத்த சொல்லி அவதான கேட்கும் போது நாங்கள் அவற்றை எல்லா அலகுகளையும் நாங்கள் ஒரே அலகுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அழகு உள்ள வேறுபாடுகளுக்கு ஏற்ப நாங்கள் அவற்றை வேறு வரிசை அல்லது வரிசைப்படுத்த முடியும் அந்த வகையில் நாங்கள் எல்லா அலகுகளையும் சென்டிமீட்டருக்கு மாற்றம் செய்வது இலவாயிருக்கும் ஆகவே சவதேசம் ஐந்து மீட்டர் என்பது அரை மீட்டர் என்பது ஐம்பது சென்டிமீட்டரை குறிக்கும் ஆயிரத்தி இருநூறு மில்லிமீட்டர் பத்து மில்லிமீட்டர் மீட்டர் ஒரு சென்டிமீட்டர் என்ற வகையிலே இப்படி நாங்கள் பத்தால் போது நூற்றி இருபது சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் சென்டிமீட்டரிலே உள்ளது ஒரு மீட்டர் இருபது சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் நூறு சென்டிமீட்டர் அத்துடன் இரண்டை சேர்க்கும்போது நூற்றி இரண்டு சென்டிமீட்டர் ஆகவே இப்போது பார்த்துக்கலாம் இருந்தால் இறங்கு வரிசையில் நாங்கள் மிகப்பெரிய எண்ணை முதல் எழுத வேண்டும் ஆகவே இங்கு மிகப்பெரிய நூற்றி இருபது சென்டிமீட்டராக காணப்படுகின்றது ஆகவே அது ஆயிரத்தி இருநூறு மில்லிமீட்டர் அதன் பின்னர் மிகப்பெரிய இலக்கம் நூற்றி ரெண்டு சென்டிமீட்டர் காணப்படுகின்றது அது ஒரு மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் அதன் பின்னர் ஐம்பது சென்டிமீட்டர் காணப்படுகின்றது அது பூஜ்யம் தசம் ஐந்து மீட்டர் ஆகும் இறுதியாக முப்பது சென்டிமீட்டர் இறுதிப்படியாக வரும் இங்கு இறங்கு வரிசைப்படி எழுதியுள்ளது இங்கு பாருங்கள் திசைகள் பற்றி காட்டப்பட்டுள்ளது இங்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கிற நான்கு திசைகளும் பிரதான திசைகளும் நான்கு உப திசைகளும் காணப்படும் இது வடகிழக்கு இது தென்கிழக்கு இது தென்மேற்கு இது வடமேற்கு என்பதாகும் தென்கிழக்கு திசைக்கு தென்கிழக்கு திசை இங்கு காணப்படுகின்றது திசைக்கு எதிர் திசை வடமேற்கு என்பதாகும் ஆகவே இது எதிர் திசை வட ஆகும் இதற்கு எதிரே உள்ள திசை வடக்கு மேற்குக்கும் இடையே காணப்படும் திசையானது வடமேற்காக காணப்படுகின்றது இது அடுத்த வினாவைக்கு செல்வோம் பன்னிரெண்டாவது வினா எக்ஸமன் பதினைந்து ஆகவும் வைசமன் எட்டு எனின் இரண்டு வயசை எக்ஸின் பெருமாணம் யாது இங்கு ஒரு வையானது எட்டால் குறிக்கப்படுகின்றது எக்ஸானது பதினைந்தால் குறிக்கப்படுகின்றது ஆகவே இங்கு இரண்டு வை காணப்படுகின்றது ஆகிய ஒரு வைக்கு பதினா எட்டு இரண்டு வைக்கும் இங்கு பதினாறு காணப்படும் எக்ஸுக்கு பதினைந்து நாங்கள் கழிக்கும் போது அவை கொண்டு விடையாக புறப்படும் மூன்றாவது வினாவுக்கு நாங்கள் செல்கின்றோம் செல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடினாள் அவள் தனது அடுத்த பிறந்த நாளை எப்போது கொண்டாடுவாள் அதாவது எத்தனையாம் ஆண்டு கொண்டாடுவாள் என்பதுதான் கேள்வி இந்த வினாவை நாங்கள் விடையளிக்க முதல் இங்குள்ள விடயம் ஒன்றை நீங்கள் அவதானிக்க வேண்டும் இங்கு மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி என்பது ஒரு முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது மாசி மாதத்திலே அநேகமாக இருபத்தி எட்டிலே மாதம் முடியும் இருபத்தி ஒன்பதாவது நாள் இருந்தால் அவ்வாண்டு ஒரு லீப் வருடமாகும் அவ்வாண்டு ஒரு நெட்டாண்டாக பார்க்கப்படுகின்றது ஆகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் திகதி மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி என்பது அது ஒரு லீபர்டமாக காக்கப்படுகின்றது அவ்வாறு இந்த லீபர்டை பிறந்த குழந்தைகள் துரஷ்டவசமாக நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையை அத்திகதியை மீண்டும் சந்திப்பார் ஆகவே அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி தேதி பிறந்த குழந்தை அடுத்த நான்கு வருடங்களின் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதியை தனது அடுத்த பிறந்த நாளை கொண்டாடும்

ஒரு மாம்பழத்தின் விலையை நீங்கள் பெற முடியும் ஆகவே இங்கு நாங்கள் ஐம்பதிலே இரண்டு முறை பார்க்க முடியும் பூச்சியம் தென் பூச்சியம் ஆகவே பார்த்தீர்களா இருந்தால் ஒரு மாம்பழத்தின் விலை கேட்க வினாப்பட்டுள்ளது ஒரு மாம்பழத்தின் விலை இருபது ரூபா இதனை சொற்களில் தருக ஒரு இலக்கமிடப்பட்டுள்ளது இவெண்களை சொற்களில் தருக இயற்கை என்ற பாடத்திலே நாங்கள் அழகு இரண்டாவது பாடத்திலே இடப்பிரமானம் இயற்கை என்கிற விடயங்கள் நாங்கள் வீட்டை கட்டிருப்பீர்கள் ഇവണെ ഇലകുവസിപ്പതാങ്കിൽ അലഗ് ആയിരമ ഇടുമൂല വാസിക്കലാം ഇറതി മൂണ്ടിലും അലഗ് വലയമാകും അടുത്ത മൂണ്ടിലും ആയിരം വലയമാകും അടുത്ത മൂണ്ടും മില്ലിയൻ വലയമാകും അടുത്ത മൂണ്ടും പില്ലിയൻ വലയമാകും കാണപ്പെടുന്നത് ആകെ ഇവറ്റവാ വാസിക്കും പോറ്റി ഇരുപത്തി മൂന്ന് പില്ലിയൻ നാനൂറ്റി ഐമ്പത്തി ആറ് മില്ലിയൻ എഴുന്നൂറ്റി എൺപത്തി ഒൻപത് ആയിരത്തി തൊണ്ണൂറ്റി എട്ട് மீண்டும் ஒரு அவதானியங்கள் நூற்றி இருபத்தி மூன்று பில்லியன் நானூற்றி ஐம்பத்தி ஆறு மில்லியன் எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆகவே இறுதியாக காணப்படுது அலகு வலையம் இது ஆயிரம் வலையம் இது மில்லியன் வலயம் இது பில்லியன் வலயம் மூன்று வலப்பக்க தொங்கல் மூன்று மூன்று எண்களாக நாங்கள் வேறுபடுத்தி நாங்கள் வாசிப்பது இலகுவாக வாசிக்க முடியும் ஆகவே மற்றொரு வினாவுக்கு செல்வோம் பதி ஆறாவது வினா பதினாறாவது வினாவிலே இங்கு ஒரு பின்னம் சுருக்கல் தரப்பட்டுள்ளது பின்னங்களை நாங்கள் கூட்டும்போது அல்லது போது ஒரு விடயத்தை நாங்கள் முக்கியம் ஒரு விடயத்தை நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டும் எந்த ஒரு பின்னமாக இருந்தாலும் அவற்றை நாங்கள் கூட்டுவதற்கு அல்லது கழிப்பதற்கு நாங்கள் பகுதி எண்களை சமப்படுத்த வேண்டும் அதை கூட்டுவதற்கு அல்லது கழிப்பதற்கு பகுதி எண்களை வேண்டும் பகுதி எண்களை சமப்படுத்துவதற்காக நாங்கள் இவற்றை மாறி மாறி பெருக்குவமாக இருந்தால் இடப்பக்கம் இருக்கும் பின்னத்தை வலப்பக்க பகுதி வலப்பக்கம் இருக்கும் பின்னத்தை இடப்பக்க பகுதி நாங்கள் பெருக்குவதன் மூலம் இவற்றை சமப்படுத்திக் கொள்ள முடியும் ஒரு முப்பத்தி ஐந்து பதினைந்து முப்பத்தி ஐந்து ஆகவே இவற்றை நாங்கள் கூட்டும்போது இருபத் பகுதி எண்கள் சமனாக அவற்றை கூட்ட முடியும் முப்பத்தி ஐந்தில் இருபத்தி ரெண்டு என்பதால் ஆகவே இப்பகுதி எண்கள் சமனாக இருக்கும்போது இவற்றை நீங்கள் கூட்ட முடியும் எழுபத்தி ரெண்டின் காரணிகளை காண்கிறேன் காரணி என்பது ஒரு எண்ணெய் மீதியின்றி வகுக்கக்கூடிய எண்கள் அனைத்தும் ஒவ்வொண்ணின் காரணிகளாக பார்க்கப்படுகின்றன ஆகவே ஓர் எண்ணை நாங்கள் மீதியின்றி வகுக்கக்கூடிய அனைத்து எண்களையும் நாங்கள் காரணியாக பார்க்கின்றோம் ஆகவே காரணியை நாங்கள் எழுதுவோமாக இருந்தால் எழுபத்தி ரெண்டின் காரணிகளாக இரண்டு மூன்று நான்கு ஆறு எட்டு ஒன்பது பனிரெண்டு பதினெட்டு இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு என்பதா சுருக்குகிட்ட நீங்கள் பாருங்கள் தசம் எண்களை நாங்கள் கழிக்கும்போது அவற்றின் இடப்பெருமானங்கள் ஒழுங்குக்கேற்ப தசம் ஒன்றுங்கள் ஒன்று கிழ் ஒன்று எழுதும்போது எங்களை கழித்தலை இலகுவாக்கும் இங்கு பூச்சிய தேட்டு நாங்கள் கழிக்க முடியும் ஆகவே ஆறு ஐந்து ஆறு ஆகவே இங்கு விடை ஒன்று தசம் ஆறு ஐந்து ஆறு என்பது ஆகும் இங்கு விடை ஒன்று தசம் ஆறு ஐந்து என்பது ஆறு ஆகும் அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்வோம் பத்தொன்பதாவது வினாவிற்கு செல்வோம் பதினைந்தாவது சதுரன்னும் அடுத்து வரும் உக்கோன் எண்களின் கூட்டுத்தொகையை பயன்படுத்தி காண்க பதினைந்தாவது சதுரன் என்பது அவ்வன்னை அவன்னால் பெருக்கும்போது பெறப்படுவது பதினைந்தாவது சதுரன் ஆகும் இங்கு பதினைந்தாவது சதுரனை நாங்கள் பருவமாக இருந்தால் பதினைந்தை பதினைந்தால் பெருக்கும்போது இருநூற்றி இருபத்தி ஐந்து பெறப்படும் இங்கு நாங்கள் எவ்வா இவ்விரண்டு சதுரன்கள் முக்கோணியன்களை கூட்டும் போது இங்கு சதுரன்கள் பெறப்படும் என்பதற்காக என்பதை நாங்கள் அறிவதற்காக இங்கு ஒரு ஒழுங்கு ஒன்றை எங்கள் கவனியங்கள் முதலாக சதுரன் முக்கோடியின் ஒழுங்கை கவனியுங்கள் ஒன்று மூன்று ஆறு பத்து பதினைந்து இவை முக்கோணியன்களாகும் இங்கு நாங்கள் அவதானம் செலுத்தும் போது இவற்றை கூட்டும் போது நான்கு பெறப்படுகின்றது இதனை கூட்டும் போது பத்து ஒன்பது பெறப்படுகின்றது இதனை கூட்டும் போது பதினாறு வரப்படுகின்றது இதனை கூட்டும்போது இங்கு இருபத்தைந்து வரப்படுகின்றது அப்போது நாங்கள் இங்கே அவதானியுங்கள் ஐந்தாவது சதுரெண்ணை நீங்கள் பெறுவதற்கு ஐந்தாவது முக்கோணி எண்ணையும் நான்காவது முக்கோணி எண்ணையும் நீங்கள் சேர்க்க வேண்டும் இது முதலாவது முக்கோணி எண்ணையும் இரண்டாவது முக்கோணி எண் சேர்க்கும் போது இரண்டாவது சதுரன் பெறப்படுகின்றது ஆகவே ஐந்தாவது சதுரனுக்காக ஐந்தாவது சதுர எண் பெறுவதற்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய எண்கள் நான்காவது சக ஐந்தாவது முக்கோணி எண்கள் ஆகவே இங்கு நாங்கள் பதினைந்தாவது சதுரண்ணை பெறுவதற்கு பதினான்காவது சக பதினைந்தாவது முக்கோணி எண்களை சேர்க்க வேண்டும் சேர்த்தால் நாங்கள் பதினைந்தாவது சதுரண்ணை பெற முடியும் பதினான்காவது முக்கோணி எண் முக்கோணி முறை ஒன்று தெரியும் பதினான்காவது முக்கோணி எண் பதினைந்தே பதினா பெருக்கு வரும்படியே நீங்கள் இரண்டால் வகுக்க வேண்டும் இங்கு நூற்றி ஐந்து வரப்படும் பதினைந்தாவது முக்கோணியன் பதினைந்தை பதினாறால் பெருக்கு வரும்படியே நீங்கள் ரெண்டால் வகுக்க வேண்டும் இங்கு நூற்றி இருபது வரப்படும் ஆக இரண்டை நீங்கள் சேர்க்கும் போது இங்கு இருநூற்றி இருபத்தைந்து புறப்படும் நூற்றி ஐந்து சக நூற்றி இருபது நூற்றி இருபத்தி ஐந்து வரப்படும் இருநூற்றி இருபத்தி ஐந்து பெறப்படும் இருநூற்றி இருபத்தைந்து பதினைந்தாவது சதுரன் என்பதாகும் ஆகவே இந்த வினாவைக்கு விடையளிப்பதற்காக இந்த சதுரன்களுக்கும் முக்கோணியன்களுக்கும் இடையே தொடர்பை நாங்கள் அவதானிக்க வேண்டும் இரண்டாவது சதுரனையும் இரண்டாவது சதுரன் வேணுமாக இருந்தால் நீங்கள் முதலாவது இரண்டாவது முக்கோழ்களைச் சேர்க்க வேண்டும் மூன்றாவது சதுரன் வேணுமாக இருந்தால் இரண்டாவது மூன்றாவது முக்கோண்களை சேர்க்க வேண்டும் நாலாவது சதுரன் வேணுமாக இருந்தால் மூன்றாவது நான்காவது முக்கோணியன்களை சேர்க்க வேண்டும் முப்பத்தி ஆறு மணத்தியாலத்தை நாள் மணியில் தருக முப்பத்தி ஆறு மணத்தியாலம் என்பது நாள் மணியில் எழுதும் போது முப்பத்தி ஆறு மணத்தியாலம் ஒரு மணத்தியா ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணத்தியாலங்களை கொண்டதாகும் ஆகவே இங்கு முப்பத்தி ஆறு மணத்தியாலங்களும் நாங்கள் இங்கு இருபத்தி நான்கை கழிக்கும் போது ஒரு நாள் பனிரெண்டு மணத்தியாலம் என்று எழுத முடியும் நூற்றி இருபத்தி ரெண்டை முதன்மை காரணிகளின் பெருக்கமாக தருகிற காரணிகளின் பெருக்கமாக அழுவதற்கு அவ்வன்னை முதன்மையன்களால் நீங்கள் வகுக்க வேண்டும் எவ்வாறு முதன்மையென்களால் வகுப்பதென்பதை அவனஞ்செலுத்துங்கள் நூற்றி இரண்டு இதனை நீங்கள் இரண்டால் வகுக்கும் போது ஐம்பத்தி ஒன்று வரப்படும் அதன் பின்னர் இதனை மூன்றால் வகுக்கும் போது ஏழு வரப்படும் அதன் பின்னர் பதினேழால் வகுக்கும் போது ஒன்று வரப்படும் ஆகவே இதனை முதன்மைக்காரணிகளின் பெருக்கமாக எழுதும்போது இரண்டு தர மூன்று தர பதின் பதினேழு என்பதாகும் நீங்கள் பெருக்க முடியுமாக இருந்தால் இருநூற்றி பதினைந்தே பனிரெண்டால் நாங்கள் பெருக்கு இரண்டும் நீங்கள் பனிரெண்டாம் வாய்ப்பாடு செய்யுமாக இருந்தால் நீங்கள் நேரடியாக இதனை பெருக்க முடியும் அவ்வாறு இல்லாவிடையும் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு எண்களாக பெருக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொரு எண்களாக அவ்வாறு பெருக்குவதனை அவதானம் செலுத்துவோம் அவதான் மாணவர்களே முதலில் நாங்கள் இதனை இரண்டு நாள் பெருக்க வேண்டும் பின்னர் இதனை ஒன்று நாள் பெருக்கி பத்தாம் இடத்தில் நாங்கள் இட வேண்டும் ஆக ஒன்று நாள் பிறக்கும்போது ஐந்து ஒன்று இரண்டு இங்கு பாருங்கள் நாங்கள் ஒவ்வாறு எழுதியுள்ள இரண்டு அவதாலஞ்செழுத்துங்கள் முதலாவது இரண்டாவது எண் நாள் பிறக்கும்போது அதன் இரண்டாவது எண்ணின் கீழே இருந்து நாங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் இப்போது நாங்கள் இவற்றை கூட்ட வேண்டும் ஆகவே இதன் விடை இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது என்பதாகும் இதன் விடை இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ஆகும் அடுத்து ஒரு வகுத்தலை அவதானிப்போம் நானூற்றி எண்பது இதனை நீங்கள் பனிரெண்டால் வகுக்கும்போது நான்கு தடவை நாற்பத்தி எட்டில் பனிரெண்டு காணப்படுகின்றது ஆகவே பூச்சியம் காணப்படுது இங்கு பூச்சியத்தை இடும்போது இதன் விடை நாற்பதாக ஆக காணப்படும் மற்ற வினாவுக்கு நாங்கள் செல்வோம் நூற்றி இருபத்தி ஏழு பில்லியன் ஆறு மில்லியன் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தை இலக்கத்தில் தருக இவ்வாறு எழுத்தில் தரப்படும் எண்களை இலக்கத்தில் எழுவதற்கு நாங்கள் முதலில் அலகு ஆயிரம் மில்லியன் பில்லியன வலையங்களாக நாங்கள் அவற்றை வகுத்துக் கொள்ள வேண்டும் பிளவிடாமல் செய்வதற்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் முதலில்

மூன்று இலக்கங்களை கொண்டிருக்கின்றன ஆகவே இங்கு மூன்று மூன்று இலக்கங்கள் இருக்குமாறு நீங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் ஆகவே நூற்றி இருபத்தேழு பில்லியன் ஆறு மில்லியன் பதிமூவாயிரத்து தொள்ளாயிரம் நீங்கள் எழுதிய பின்னர் அவற்றை நீங்கள் உங்கள் மனதுக்குள் உச்சரித்து வாசித்து பார்க்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் தரப்பட்ட விடையுடன் அவை ஒத்துப்போகுன்றதா என்பதை நீங்கள் அவதானம் செலுத்த முடியும் சதுரமுகி ஒன்றிற்கான முகமூச்சி விளிம்பு என்பவற்றை தருக எங்க வாரங்கள் ஒரு சதுரமுகி எவ்வாறு அமைப்பிலே உள்ளதுண்டு ஒரு சதுரமுகியானது இவ்வாறு அமைப்பிலே காணப்படும் இங்கு முகம் இது முகம் என சொல்லப்படுகின்றது இங்கு இவ்வாறான முகங்கள் ஆறு காணப்படும் இது உச்சி என சொல்லப்படுகின்றது இவ்வாறான உச்சிகள் எட்டு காணப்படும் இது விளிம்பு என குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறான விளிம்புகள் அங்கு பனிரெண்டு காணப்படும் பின்வருவற்றை சுருக்குகள் இங்கு கிலோகிராம் கிராம் இரு ரெண்டு கிராம் முந்நூற்றி ஐம்பது கிராமுடன் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிராமை சேர்க்க வேண்டும் இவற்றை நாங்கள் சேர்க்கும் முறையை அவதானியுங்கள் இங்கு நாங்கள் கூட்டுவதற்கு வளம் இலகுவாக இவற்றையும் நாங்கள் கிலோகிராம் கிராமில் எழுதிக்கொள்வோம் இங்கு ஒரு கிலோகிராம் ஐநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம் ஆகும் ஆகவே நாங்கள் இவற்றை வளமையாக கூட்டுமுறையினுடாக கூட்டுமாக இருந்தால் ஆறு ഒൻപത് എട്ട് മൂന്ന് മൂന്ന് കിലോഗ്രാം എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി ആറ് ഗ്രാം ആകും മൂന്ന് കിലോ ഗ്രാം എണ്ണൂറ്റി തൊണ്ണൂറ്റി ആറ് ഗ്രാം ആകും ഇതിനക്കിങ്ങൾ ആറ് ദശ മൂന്ന് ഐത് ലിറ്റർന്ന് മൂന്ന് ലീറ്റർ ഐനൂറ്റി അറുപത് മില്ലി ലീറ്റർ നിങ്ങൾ കളിക്കും ഇവട്ട് നിങ്ങൾ കളിപ്പതീ ഇലകു ലീറ്റർ ഐനൂറ്റി അറുപത് മില്ലി ലീറ്റർ രണ്ട് വയങ്ങ പാകമെ ലീറ്ററിൽ മൊത്തമാറ്റി കളിക്ക മുടും അല്ല ലീറ്റർ മിൽ ലീറ്ററിൽ മൊത്തമാറ്റി നിങ്ങൾ ഇവട്ടെ കളിക്ക മുടും ഇവട്ടെ നിങ്ങൾ ലീറ്റർ മിൽ ലിറ്ററ മാറ്റി വിളാരുതൽ ഇതിനെ നിങ്ങൾ എഴുത മുടും ആറ് ലീറ്റർ ലിറ്ററായി മാറ്റിവിടാത്താൽ നിങ്ങൾ വട്ടേ എഴുത മുടിയും ആറ് ലിറ്റർ മുന്നൂറ്റി അമ്പത് മില്ല ലീറ്ററ അടുത്തത് മൂന്ന് ലിറ്റർ ஐநூற்றி அறுபது மில்லீட்டரா இல்லைன்னு நாங்கள் ஏற்றை கழித்துக் கொள்வோம் பாருங்கள் இரண்டு லீட்டர் எழுநூற்றி தொண்ணூறு மில்லீட்டர் காணப்படுகின்றது இதை நீங்கள் லீட்டரை கொடுப்பீர்களா இருந்தால் இரண்டு தசம் ஏழு ஒன்பது லீட்டரா மற்ற வினாவிற்கு நாங்கள் செல்வோம் இருபத்தி ஐந்தாவது வினா பணியங்கள் முதலாவது சேத்தியன் யாது என்ற கேள்விக்கு நாங்கள் விடையெழுத இருக்கின்றோம் சேத்தியன் என்பது இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண்கள் சேத்தியன்களாகும் இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகளை கொண்ட எண்கள் சேத்தியன்களாகும் இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மையென்களாகும் இரண்டுக்கு மேற்பட்ட காரணிகள் எனும்போது முதலாவது சேத்தியனாக நாங்கள் கருத முடியும் நான்கு ஒன்றுக்கு ஒரு காரணி மட்டும் உள்ளது இரண்டுக்கு இரண்டு காரணிகள் மட்டுமல்லது மூன்றுக்கும் இரண்டு காரணிகள் மட்டுமல்லது நான்குக்கு மட்டுமே ஒன்று க இரண்டு நான்கு என மூன்று காரணிகள் மட்டுமல்லது முதலாவது இலக்கம் ஆகிய முதலாவது சக்தி எண் இங்கு நான்காக பார்க்கப்படுகின்றது இரண்டாவது பத்திலும் குறைந்த எண்கள் பற்றி வினாவப்பட்டுள்ளது ஆகவே இங்கு எண்கள் என்பது இரண்டு காரணிகளை மட்டும் கொண்ட எண்கள் முதன்மீன்கள் ஆகும் அந்த வகையில் நாங்கள் அவதானிக்கும் போது ஒன்றுக்கு ஒரு காரணி மட்டும் உள்ளது இரண்டுக்கு ஒன்று கமா இரண்டு என இரண்டு காரணிகள் மட்டுமல்லது மூன்றுக்கு ஒன்று கமா மூன்று இரண்டு காரணிகள் மட்டுமல்லது நான்கிற்கு ஒன்று கமா இரண்டு நான்கு என மூன்று காரணி உள்ளது ஐந்திற்கு ஒன்று கமா இர ஐந்து என இரண்டு காரணி உள்ளது ஆறிற்கு ஒன்று கமா இரண்டு மூன்று ஆறு என நான்கு காரணி உள்ளது ஏழிற்கு 1, கமா ஏழென இரண்டு காரணிகள் 8, எட்டுக்கு 1, இரண்டு நான்கு எட்டு என நான்கு ஹாரணி உள்ளன ஒன்பதிற்கு ஒன்று மூன்று ஒன்பது என மூன்று ஹாரணி உள்ளன பத்திற்கு ஒன்று இரண்டு ஐந்து பத்து என நான்கு உள்ளன ஆகவே முதன்மை எண் என கருதப்படுவது இரண்டு காணிகளை மட்டும் கொண்ட எண்கள் தான் முதன்மை எண்களாக பார்க்கப்படுகின்றது ஆகவே அந்த வகையில் நாங்கள் இரண்டு காணிகளை மட்டும் கொண்ட எண்கள் இங்கு மூன்று காணப்படுகின்றது இரண்டு காணப்படுகின்றது ஐந்து காணப்படுகின்றது ஆகவே ஏழு காணப்படுகிறது இந்த நான்கு இலக்கங்களின் தான் பத்திலும் குறைந்த முதன்மை எண்களாக பார்க்கப்படுகின்ற இரண்டு மூன்று ஐந்து ஏழு என்ற நான்கு இலக்கங்களே பத்திலும் குறைந்த முதன்மையன்களாக நாங்கள் பார்க்கப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்க போவது நாற்பது எழுபது என்பதை எளிய வடிவில் தருக எளிய வடிவில் என்பதை மிகவும் சுருக்கப்பட்ட ஒரு எளிய வடிவில் கூடுப்பதற்காக நாங்கள் இவற்றை நாங்கள் பத்தினால் நாள் வகுக்கும் போது இவற்றையும் பத்து நாள் வகுக்கும் போது நான்குக்கு ஏழு என்ற வடிவில் எளிய வடிவில் இது பெறப்படும் இங்கு பத்தொன்பதுசம் மூன்று ஐந்தில் குறைக்கும் இடப்பெறமானும் இவற்றை அவதாரம் செலுத்துங்கள் இங்கு பத்தொன்பது தசம் மூன்று ஐந்திலே இது ஒன்றுக்கள் என்றும் இதனை பத்துக்கள் என்றும் இதனை பத்தின் கூறுகள் என்றும் இதனை நூறின் கூறுகள் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே பத்தொன்பது தசம் மூன்று ஐந்து எனும் எண்ணிலே ஒன்பது ஒன்றுகள் காணப்படுகின்றன ஒரு பத்துகள் காணப்படுகின்றன ஏன் ஒன்பதின் இடப்பெருமானம் ஒன்று ஒன்பதின் வகைக்குறிப்பெருமானம் ஒன்பது அதேபோன்று இங்கு மூன்றின் இடப்பெருமானம் பத்தின் கூறு மூன்றின் வகைக்குறிப்பெருமானம் பூச்சியந்தசம் ஒன்று என்பது ஆறு ஆகவே இங்கு காட்டப்படும் ஐந்தின் இடப்பெருமானம் பற்றி இங்கு வினோப்படுகின்றது ஆகவே ஐந்தின் இடப்பெருமானம் நூறின் கூறு ஆகும் அல்லது நாங்கள் இவ்வாறு எழுத முடியும் அதன் வகைக்குறி பெருமாணம் பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் ஐந்து என்பதாகும் ஆகவே இடப்பெருமானம் வகைக்குறிப் பருமானம் பற்றி தெளிவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சுமார் தரம் ஆறிலே நாட்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிக்க வேண்டும் இவ்வினாவிலே எவ்வாறு தெளிவான விடயங்களை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் அவதானித்திருந்தோம் இவ்வாறான வினாக்கள் நீங்கள் மேலும் பயிற்சிகளை போது இரண்டாம் தவணை பரீட்சையில் இனிவரும் காலங்கள் நடைபெற பரீட்சையில் நீங்கள் வெற்றிகரமாக சித்தியடைய முடியும் ஆகவே அன்பாந்த மாணவர்களே இக்கல்வி நிகழ்ச்சி நிறுவனத்தில் நடத்தப்படும் கல்வி நிகழ்ச்சியிலே மற்றும் ஒரு வினாத்தாளிலே நீங்கள் தெளிவான பூரண விளக்கத்தை உங்களை அழி விளக்கத்தை உங்களுக்கு நான் அளித்தேட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்விளக்கங்கள் உங்களுக்கு பூரண திருப்தி அடைந்திருக்கும் ஒரு வினாத்தாளை நீங்கள் செய்வதற்கு இவை இலகுவான வழிகாட்டலாக அமைந்திருக்கும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன் நன்றி